தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், சமூக செயல்பாட்டாளர், முன்னாள் ஆர்எஸ்எஸ் ஊழியர் திரு சத்யபிரபு அவர்கள். வணக்கம். வணக்கம். அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுடைய அவர் பற்றி அவரோட செயல்படப்பட்டு ஒரு சர்ச்சை உருவாகியிருக்குது. பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளரான மாரிதாஸ் அவர்களுக்கும் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கும் இருவருக்குமான ஒரு சண்டை போக்கு தொடர்வதை நம்ம பார்க்குறோம். அந்த வார் ரூம், அண்ணாமலை நடத்தக்கூடிய வார் ரூமுடைய முக்கிய பொறுப்பாளராக அமர் பிரசாத் தான் இருக்காரு. அவர் தான் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. பிறகு அமர் பிரசாத் ரெட்டி என்ன மாதிரியான ஒரு மோசமான செயல்பாடுகள்லாம் செய்கிறாரு, என்ன மாதிரியான ஒரு குற்றவாளி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொண்டு வந்து கட்சியில் இணைச்சு வச்சுக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவாக வந்து மாரிதாஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. திரு மாரிதாஸனுடைய குற்றச்சாட்டுகள் எப்படி பார்க்குறீங்க? மாரிதாஸ் வந்து புதுசா ஏதாவது சொன்னாராம் இல்ல? மாரிதாஸ் புதுசா ஏதாவது சொன்னாராம்? அஞ்சாறு மாசமா நம்மளே போன்றவங்க கண்டினியூஸா பேசுறதுதான் இவரு என்னமோ கண்டுபிடிச்சு புலனாய்வு புலி மாதிரி எடுத்து போட்டுட்டு இருக்காரு. காரணம் என்ன? மாரிதாஸுடைய சுயநலம். ஏன்னா குருமூர்த்திக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை, அண்ணாமலை குருமூர்த்தி தான் சரண்டர் ஆகல. இன்னும் சொல்ல போனா காஞ்சி மடத்தை சேர்ந்த காஞ்சி மடத்துக்கு சொந்தக்காரரான தமிழக பார்ப்பனான குருமூர்த்திக்கும், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிருங்கேரி மடத்தைக்கு சொந்தக்காரரான அந்த இது அதனை சார்ந்த பிஎல் சந்தோஷங்கிற பார்ப்பனனுக்கும் ஒரு சண்டை போகுது. அந்த அண்ணாமலை பிஎல் சந்தோஷுக்காக வந்து வேலை பார்க்கிறவரு, மாரிதாஸ் குருமூர்த்திக்காக வந்து வேலை பார்க்கிறவரு. அண்ணாமலை குருமூர்த்தியில லாக் ஆகல. நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல குருமூர்த்தியோட ஆதிக்கம் இருக்குங்கிறத குருமூர்த்தி தெளிவா இருக்காங்க. அதுல ரஜினியை எப்படியாவது இழுத்து விடணும்னு நினைச்சாங்க, அந்த ஆள் கடைசி துண்டகான துயக்கான சொல்லிட்டு ஓடிய போயிட்டாரு. இப்ப அந்த குருமூர்த்திக்கு அண்ணாமலைய லாக் ஆகணும், அட்லீஸ்ட் அண்ணாமலைய அடி பண்ணி வைக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, மாரிதாச வச்சு அண்ணாமலையை தாக்குறதுக்கு பதிலாக அந்த கூடவே சுத்தக்கூடிய மண்ணுன பாவன என்ன கேட்டா ரெட்டி பாவம் ஆளாளுக்கு அவனை போட்டு பந்தாடுறாங்க. ஆனா அண்ணாமலைக்காக எல்லாத்தையும் தாங்குறானே, ரொம்ப நல்லவனா இருப்பான் போல. ஆக்சுவலா மாரிதாஸ் பேசின ஒவ்வொரு பேச்சுமே அண்ணாமலைக்கு தான். ஏன்னா அந்த வார் ரூம் நடத்துறதே அண்ணாமலை தான், அந்த வார் ரூம் நடக்கிறதே அண்ணாமலைக்காக தான், ரெட்டி செயல்படுறதே அண்ணாமலைக்காக தான், ரெட்டி பண்றதே அண்ணாமலைக்காக தான். அண்ணாமலை சொல்லக்கூடிய வேலைய அண்ணாமலை கையால இடக்கூடிய வேலைய ரெட்டி காலால செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. சோ இதுதான் விஷயம். அப்படி இருக்கும் பொழுது ரெட்டியை வந்து மாரிதாஸ் தாக்குறது எதுக்குன்னா குருமூர்த்திக்காக, தன்னுடைய எஜமானனான குருமூர்த்திக்காக ரெட்டியை தாக்குறாப்புல. ஒன்னும் புதுசாலாம் ஒன்னும் சொல்லலை, அவ்வளவு அக்கிரமே இருந்தா ரெட்டியை பத்தின விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் கூப்பாடு போட்டு கத்துனமே, இப்படி எல்லாம் ஏமாத்துறானுங்க, கொள்ளி அடிக்கிறானுங்க, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சனை கொண்டு வந்து கட்சியில சேர்க்கிறாங்க, ஒரு பாரத பிரதமர் வந்திருக்காரு அவர் கூட சேர்ந்து போட்டோ எடுக்க வைக்கிறாங்க, இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு, காவல்துறை என்ன பண்ணுது, சிஎம் என்ன பண்றாரு, இந்த வந்து தைரியம் ரெண்டிக்கு கொடுத்தது அண்ணாமலை, அண்ணாமலை கொடுத்து பிஎல் சந்தோஷ் அப்படின்னு நம்ம கட்டி கூப்பாடு போட்டோமே, அன்னைக்கு என்ன அந்த வந்து மாரிதாஸ் வாயில வாழைப்பழம் வச்சிருந்தாரா? உனக்கு ஒரு பிரச்சனை வரவும் தானே நீ வர. இதுல மாரிதாஸ்க்கு ஸ்பெஷலா என்ன பிரச்சனைனா, மாரிதாஸ் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட ஸ்ட்ராங் சப்போர்ட்னு, ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்டேட் இன்சார்ஜான செந்தில்ஜிக்கு ரொம்ப க்ளோஸ். இன்னும் சொல்ல போனா அண்ணாமலைக்கு முன்னாடி ஸ்டேட் பிரசிடென்டா மாரிதாஸ் தான் வரதா இருந்துச்சு. அப்ப ரஜினி கட்சி ஆரம்பிக்கிற இது போக்குல இருந்ததுனால அதை பாக்கணுங்கிறதுனால மாரிதாஸ் கொஞ்சம் பிடி கொடுக்காம இருந்தாரு. ரஜினி துண்டக்கான துணியை காணணும்னு ஓடுறதுக்குள்ள அண்ணாமலை வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகி இந்த அளவுக்கு வந்துட்டாரு. இப்ப மாரிதாஸுக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரி கேட்கிறாங்க. அண்ணாமலைக்கு என்னன்னா, மாரிதாஸ் உள்ளவன்ட்டா நமக்கு பெரிய ஆப்பாயிரும், ஏன்னா இவன் கொஞ்சம் படிச்சவன், விவரம் தெரிஞ்சவன், ரெட்டி மாதிரி முட்டாள் இல்ல, சொன்னதெல்லாம் செய்ய மாட்டான். சோ அவன் ஒரு புது விஷயத்த வந்து புகுத்த பார்ப்பான், நம்மளால அவனை சமாளிக்க முடியாது, நாளைக்கு நமக்கு போட்டியா வருவான், நம்ம தான் மத்தவங்களுக்கு கேமரா வச்சு எல்லாத்தையும் எடுக்கிறோம், அவன் நமக்கே வந்து கேமரா வச்சு எடுத்தாலும் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, அதாவது ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி எல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா மதுரை மாவட்டத்தினுடைய இது சோசியல் மீடியா ஐடி விங்கோட மாவட்ட தலைவரா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் தரப்பு சொல்றாங்க. இதை விட மாரிதாஸ கேவலப்படுத்த முடியாது, அதனால வந்து மாரிதாஸ் தரப்பு வேணாம்னு சொல்லிட்டுன்னு ஒதுங்கி வெளில நிக்கிறாங்க. இது ஒரு 1.5 வருஷமா கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அதனாலதான் போன வருஷம் மாரிதாஸ் வந்து பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் ஒரு வந்து ட்விட் போட்டிருப்பாரு. என்ன போட்டிருப்பாருன்னா, அரசியல் கற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருப்பாரு மாரிதாஸ் போட்டிருப்பாரு. இந்த பிரச்சனை 1.5 வருஷமாவே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு குருமூர்த்தி சொன்னதுதான் மாரிதாஸ் போட்டு உடைச்சிருக்காரு. உண்மையாலுமே அந்த வார் ரூம் வச்சு பணம் வசூல் பண்றது எல்லாம் எதுக்காகனா, இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் மோகன் பகவத் வந்து ஜாதிய வந்து சாமி எல்லாம் உருவாக்கல, சாமி சொல்லல, ஜாதிய வந்து பண்டிட்டுகள் தான் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பண்டிட்டுகள் யாருங்கிற பொழுது, பண்டிட்டுங்களுக்கு வந்து நான் வந்து பிராமின சொல்லல, பண்டிட்டுங்கிறவங்க வந்து அறிவுஜீவிகள், அவங்க தான் உருவாக்கிட்டாங்க, பிராமின்ஸ் எல்லாம் உருவாக்கல,
இங்க எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி போட்டு உருட்டினாரு. யாரு இவரு மோகன் பகவத். இவருடைய நோக்கம் என்னன்னா, அடுத்த பாரத பிரதமராக ஒரு பார்ப்பனரை கொண்டு வரணுங்கிறதுல ஆர் எஸ் எஸ் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அப்படி ஒருவேளை அந்த அஜந்தா செட் ஆனிச்சுன்னா அதுக்கு பிராமின்ஸ் எல்லாமே ஒண்ணுதாயா, இங்க யாருமே மேலக்கில கிடையாதுயா அப்படின்னு மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு ஒரு ஒந்தினமும் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்தால் அந்த பிராமின்ங்கிற ஒரு அஜந்தா செட் ஆனால் அப்ப அடுத்த ரேஸ்ல இருக்கக்கூடிய வந்து மொட்டையான யோகி ஆதித்யநாத்தும் செட் ஆக மாட்டாரு, இவரு இது இதுன்னு என்னது ஜெண்டாவன அமித்ஷாவும் செட் ஆக மாட்டாரு. அப்ப இந்த பி எல் சந்தோஷுக்கு ஒரு ஆசை வருது, நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலாம். அப்படி அந்த இடத்துக்கு வரணும்னா மோடிக்கு கிடைச்ச அதானி மாதிரி நமக்கு ஒரு வந்து இது பண சோர்ஸ் வேணும்ல, அந்த பண சோர்ஸுக்காக தான் கர்நாடகாவில சிடி ரவி, இங்க வந்து நம்ம ஸ்டேட்ல அண்ணாமலை, கேரளாவில சுரேந்திரன், இவங்களை வச்சுட்டு அந்த மாதிரி வசூல் பண்ணி ஒரு 10,000 கோடி ரூபாய் சேர்த்து ஒரு 10,000 கோடி ரூபாய் பணம் சேர்த்து கையில சோர்ஸா வச்சுக்கணும். சப்போஸ் அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சால் நம்ம அந்த வாய்ப்பை கனகச்சிதமாக பயன்படுத்திக்கணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அதுக்குதான் இவ்வளவு பணத்தை வந்துனா எங்கெங்கெல்லாம் முடியுமோ எல்லா பணத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் ரெட்டியை வச்சு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்களை நம்ம பல முறை பேசினதுதான் மாரிதாஸ் தன்னுடைய சுயநலத்துக்காக இப்ப போட்டு உடைச்சிருக்காரு. அப்புறம் அண்ணாமலை காலையில நேற்று காலையில ஒரு 6:30 எந்திரிச்சு நல்லா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு 7:30 ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு, அதுவும் உங்க பாருங்க தன்னுடைய கார்ல போகாம வேற கார்ல அந்த பாதுகாப்பு எல்லாம் இல்லாம தனியா இன்னொருத்தரோட போயிட்டு குருமூர்த்தியை வீட்டுல பார்த்து காம்ப்ரமைஸ் பேசுறாரு. ஐயா ரெட்டியை விட்டுருங்கயா, அவன் பாவையா, என்னையா பண்ணுவான், அவனை விட்டுருங்கயா, 3 மாசத்துல ரெட்டியை நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு ஒரு ஃபேக் கமிட்மெண்ட் கொடுத்து பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனை ஒண்ணு இல்லாம ஆகிட்டாரு. ஏன்னா சூரிய சிவா கூட பிரச்சனை இல்ல அண்ணாமலையை காட்டி கொடுக்கல, நிறைய பேர் காட்டி கொடுக்கல. இன்ன வரைக்கும் சூரிய சிவா வந்து அண்ணாமலை மேல ஒரு வந்து ஒரு வந்துனா என்னது நான் அம்பிக்கையோடுதான் இருக்காங்க. அப்படி ஒருவேளை ரெட்டிக்கு பிரச்சனை வந்தா ரெட்டி ஒண்ணுமே செய்ய மாட்டான், இப்படி கையை தூக்கி எல்லாத்துக்கும் இவன் தாங்க காரணம் அப்படின்னு அண்ணாமலையை போட்டு கொடுக்க தயங்கவே மாட்டான். இது அண்ணாமலைக்கு தெரியும், அதனாலதான் அண்ணாமலை அவசர அவசரமாக அந்த பிரச்சனையை முடிச்சு ரெட்டியை சேஃப் பண்றாரு. ஏன்னா அண்ணாமலைக்கு தெரியும் அங்கிருந்து வீசியிருக்கக்கூடிய அம்பு வந்து ரெட்டிக்கான அம்பு இல்ல, அந்த அம்பு வந்து நமக்கான அம்புங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். சோ இதுதான் மாரிதாஸ் இப்ப போட்ட 2 வீடியோக்கான காரணங்கள். இது முழுக்க முழுக்க மாரிதாஸ் குருமூர்த்திக்கான சுயநலம் மட்டுமே. நீங்க குறிப்பிட்டத வந்து அந்த உண்மையான விஷயம் போல வந்து தெரிவதற்கான சில உதாரணங்கள் தெரியுது. எதை வச்சு சொல்ற அப்படின்னா வந்து திரு மாரிதாஸ் அவர்களோட வீடியோல திரும்ப திரும்ப அமர் பிரசாத் ரெட்டி அவர் எதன் வழியில அரசியலுக்கு வந்தாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் பேக்ரவுண்ட்ல வந்து என்ன மாதிரியான போலியான நிறுவனம் நடத்திருக்காரு, அதன் மூலம் எப்படி எல்லாம் பலன் நடந்திருக்காரு அப்படிங்கறதான் திரும்ப திரும்ப பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பாஜக முக்கியமான மாநில பொறுப்பு இருக்காரு, அவரோட தவறுகள் வந்து அதை பத்தி வந்து அண்ணாமலை அவர் எங்கேயுமே அண்ணாமலை குறிப்பிட்டு பேசவில்லை. அண்ணாமலை வந்து இப்படி ஒரு நபர்களுக்கு ஒரு ஒரு அக்யூஸ்டான நபர் கட்சியில் இருக்காரு அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியோ தமிழக பாஜகயோ அல்லது தலைமையில் இருக்க டெல்லி பாஜகயோ இது போன்ற எந்த பாஜகவையும் அவர் குறிப்பிட்டு பேசல, எந்த தலைவரும் பேசல, வெறும் திரும்ப திரும்ப அமர் பிரசாத் ரெட்டி அப்படிங்கிற ஒரு தனிநபர் தான் குறிப்பிட்டு பேசிட்டு இருந்தாரு. இறுதியில ஒரு பதிவு ஒன்று ட்விட்டர்ல போட்டிருந்தார், என்ன போட்டிருந்தார் அப்படின்னா கட்சியினுடைய அடுத்த கட்ட வேலைகள், கட்சியினுடைய இன்னும் எதிர்கால வேலைகள்ல பல்வேறு வேலைகள் வந்து கிடப்பில் இருப்பதனால் இந்த விஷயத்தை இத்தோடு முடித்துக் கொள்வோம், அதாவது அமர் பிரசாத் ரெட்டி சம்பந்தமான விஷயத்தை இத்தோடு முடித்துக் கொள்வோம் அப்படின்னு ஒரு போட்டிருந்தாரு. பரபரப்பா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு, நெருமையற்ற நபர்னு வச்சிருந்தாரு. அவர் கட்சியிலிருந்து வெளியே போனா மட்டும்தான் பாஜக அடுத்த லெவலுக்கு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் எல்லாத்தையும் இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றோட வெளிப்பாடு எப்படி பாக்குறீங்க? ஆனா அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அண்ணாமலை குருமூர்த்தி காலைல விழுந்துட்டாப்ல, குருமூர்த்தி தம்பி நம்மளுடைய வந்து தம்பி பிளான் சக்சஸ் விட்டுரு தம்பி பாவம் தம்பி விட்டுருங்கிறாப்ல, அதுக்கேற்ற மாதிரி மாரிதாஸ் இந்த எங்க அவங்க நம்ம பிரச்சனை முடிஞ்சு பஞ்சாயத்து முடிஞ்சு கிளம்பு கிளம்பு பஞ்சாயத்து முடிஞ்சு கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இந்த பஞ்சாயத்தை முடிச்சிட்டாரு. மாரிதாஸ்க்கு அவ்வளவு அக்கறம் மாரி இருந்தா ஒரு திருடனை வந்து இந்த அமர் பிரசாத் ரெட்டி கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கிறதுக்கு அவ்வளவு கோபப்படுறிய, உன் கட்சியுடைய அதாவது உன் கட்சியுடைய அப்பனான இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த அதானி கூட சேர்ந்து எவ்வளவு விஷயம் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப இப்ப வந்து கரண்ட்ல எல்ஐசியில பணம் போட்டதெல்லாம் ஃபுல்லா கொண்டு போயிட்டு என்ன முடிச்சு விட்டாங்க, என்ன சொல்ல போனானே அந்த இது என்ன ஸ்டேட் பேங்க்ல வாங்கின பணத்தை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி நாட்டுல ஏகப்பட்ட பணத்தை ஆட்டைய போட்டிருக்கா அதானி, அதை பத்தி பேசலாம்ல, பேசுறதுக்கு துப்பு இருக்கா, பேசுனா மாரிதாஸுக்கு இப்ப வாதமுடி சொகுசு வாழ்க்கை போயிடும், மாரிதாஸ் அடுத்த பாஜக தலைவரா வர முடியாது, ஏன்னா இப்ப மாரிதாஸ் திமுகவோ அதிமுகவோ போக முடியாது. சோ அதனால மாரிதாஸும் ஒரு பாஜகவுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஆர் எஸ் எஸ்க்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தேர்ட் ரேட்டட் புரோக்கர் அவ்வளவுதான். நீங்க குறிப்பிட்டதுல ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை அவர்களும் பி எல் சந்தோஷ்னு உள்ளிட்ட சிலர் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு 10,000 கோடி ரூபாய் நிதி திரட்டக்கூடிய வேலைகளை முன்னெடுத்து கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி சொன்னீங்க. இப்ப நேற்று ஒரு செய்தி வந்திருக்கும், நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, அதை மறைக்கிறாங்க,
இதெல்லாம் உண்மை வந்து மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தனியாக ஒரு தொலைக்காட்சி சேனலை வந்து தூங்குறதுக்கான ஒரு வேலைகளை முன்னெடுத்திருக்காங்க. கூட யூடியூப் சேனலை தூங்குறதுக்கான முன்னெடுத்திருக்காங்க. அப்படி ஒரு சேனல் தொங்குவதற்கு 100 கோடி ரூபா நிதி தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காகவும், அந்த 100 கோடி ரூபா நிதியில 60 கோடி ரூபா நிதி திரட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், எஞ்சி இருக்க 40 கோடி ரூபாவும் திரட்ட வேண்டிய கடமை இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. அவர் அந்த வேலையை செய்யறதா ஒரு செய்தி ஒன்று படிச்சேன். இதை பத்தி உங்களோட கருத்து வேற என்ன? திருடன் கையில சாமி கொடுக்கறது இல்ல. இப்ப பாஜகவுக்கு யூடியூப் சேனல் தேவையா? அதான் என்னமோ பாஜகவுக்காக தனியா சேனல் இல்ல, பணத்தை கொடுறான்னு சொல்றானே அண்ணாமலை. அதாவது பாஜகவுக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனை யூடியூப் சேனல்ஸ் இப்ப இருக்கு நான் சொல்றேன், சப்போர்ட்டர்ஸா எத்தனைன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே நாடுங்கிற ஒரு சேனல் இருக்கு, விஜயபாரதங்கிற சேனல் இருக்கு, அடுத்ததுன்னா மீடியாங்கிற ஒரு சேனல் இருக்கு, அடுத்தது ஸ்டீ டிவிங்கிற ஒரு சேனல் இருக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா தாமரை டிவின்னு ஒரு சேனல் இருக்கு. தாமரை டிவி வந்து யாருதானா, இவரு ஹச்சிராஜா உடைய சொந்த பொண்ணுடைய வீட்டுக்காரன் நடத்துற சேனல். இதே மாதிரி ஃபாரின்ல ஃபண்டு வாங்கி நடத்துற சேனல். அடுத்தது பாத்தீங்கன்னா டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல்னு ஒரு வந்து சேனல் ஒன்று இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கன்னா நார்தன் மீடியாங்கிற ஒரு சேனல் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பாஸ்கரன் சொல்லிட்டு ஒரு வந்து பையன் ஒருத்தர்னா தனிப்பட்ட முறையில பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கன்னா இது என்னது உமையால் டிவின்னு ஒரு சேனல் இருக்கு. சாணக்கியா இருக்கு, மாரிதாஸ், இது மாரிதாஸ் ஆன்சர்ஸ், இந்த மாதிரியான சேனல் இருக்கு. இது எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நம்ம கணக்கு போனாலே 10ல இருந்து 20 சேனல் வருது. ஒண்ணு இதுலயே உங்களால நொட்ட முடியல, கிளிக்க முடியல அப்படின்னா இன்னும் ஒண்ணுன்னா உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீமுக்கு லோட்டஸ்ன்னு ஒரு சேனல் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் இவங்களோட கண்ட்ரோல் இருந்துச்சு, அப்புறம் அதுல ஏகப்பட்ட பிரச்சனை, ஃபண்டு பிரச்சனை, அந்த மாதிரி அது பிளா பிளாவா போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுப்போமே. இவ்வளவும் இருக்கு, இதெல்லாம் பத்தலையா? புதுசா ஆட்டை போடணும்ல. அதாவது புதுசா என்ன சிறுவாச்சூர் கோயில் மேட்டர்ல ஒரு விஷயத்த சொல்லி ஆட்டையை போட்டானுங்க, பங்கு பிரிச்சாருங்க. இவனுங்களுக்கு நாளுக்கு ஒரு கதையை சொல்லி மக்கள் கிட்ட ஏமாத்தி காசை போடணும், பணத்தை போடணும். இதுக்கு ஃபாரின்ல ஏகப்பட்ட அடி முட்டாளுங்க வெறித்தனமா இந்து தோசை போடுறா இருக்கான். அதை அங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். அந்த பணத்தை அவனுங்களுடைய முதல் வேலை ஏதாவது செய்யணும், நம்ம இதுல இந்து ஆட்சி வரணும், அந்த ஆட்சி வரணும், இந்த ஆட்சி வரணும் அப்படின்னு ஒரு மாயையான ஒரு கான்செப்ட்ல அங்க இருந்து பணத்தை அனுப்பிச்சு விடுறானுங்க. அந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்காக வடக்கம் போல அண்ணாமலை திருட கையிலே சாவி கொடுத்திருக்காரு. அந்த வந்து திருட யாருன்னா எங்க அண்ணன் அமர் பிரசாத் ரெட்டி. பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருப்பான் பாத்துருக்கீங்களா? என்கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்க, என்னங்க நீங்க வந்து ரெட்டியோட தம்பியாக ஒருத்தர் ஷாக் ஆயிட்டா, ரெட்டி நீங்க தானே? ஐயோ ஏயா, நீ வேற ஒண்ணு, நான் வேற, அவன் வேறயா. இப்ப அடுத்ததா வந்து திரு சேகர் பாபு அவர்கள் தனது அதிகாரிகளுடனும் பழனி முருகர் கோயிலினுடைய கருவறைக்குள்ள அவர் போயிட்டாரு. அதனால வந்து கோவில் வந்து ஒரு களங்கம் உண்டாகி விட்டது. அதனால அந்த கோவிலுக்கு வந்து உடனடியாக பரிகார பூஜை செய்யணும், ஒரு பரிகார பூஜை செய்து அதை விஷயத்த சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகனுடைய எம்எல்ஏ வானந்த சீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்தினுடைய முக்கியத்துவத்தை எப்படி பாக்குறீங்க அண்ணா? நம்ம பாஜகவுல இருந்து வெளியே வந்ததுக்கு ஒரு வந்து மிக முக்கியமான காரணம் இதுவும் கூட. நானுமே ஒரு இடத்துல வந்து கோவிலுக்குள்ளார போக ட்ரை பண்ணி அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க, அவமானப்படுத்துனாங்க. எனக்கு கோபம் வந்துருச்சு, எல்லாரும் மனுஷன் தானடா, ஏண்டா அவன் உள்ள போகும் பொழுது நான் ஏண்டா உள்ள போக முடியாது? அவன் என்ன பூநூல் போட்டிருக்கான், நான் பூநூல் போடல. வேணா சொல்லு, நானும் ஒரு கண்டு நூலை வாங்கிட்டு வந்து சுத்தி போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வந்து நான் வாதங்கள்லாம் முன் வச்சேன். ஒண்ணு, இப்ப சேகர் பாபுவை நீங்க ஒரு வந்து நான் மந்திரியா பார்க்க வேணாம். இப்ப சேகர் பாபுங்கிறது ஒரு வந்து ஒரு ஹியூமன், மனிதனா வச்சுப்போமே. இப்ப சக மனுஷன் வந்து ஒரு இடத்துக்குள்ள போக முடியல, அப்படி போயிட்டா அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தணும், அந்த இடத்துக்கு வந்து கலங்க ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லுதுன்னா இதுதான் சனாதனத்தோட புத்தி. சோ மந்திரியாகவே இருந்தாலும், பிரதமராகவே இருந்தாலும், முதலமைச்சராகவே இருந்தாலும் யாரும் யாருக்கும் சமம் கிடையாது, இங்க பார்ப்பனர்கள் மட்டும்தான் மேல இருக்காங்கிற விஷயத்த மீண்டும் ஒரு முறை அந்த அம்மா சொல்லுது. அம்மா வானதி, கோயம்புத்தூர்ல ஒரு வீடியோ மேட்ரு நீங்க போயிட்டு அமித்ஷாட்ட போய் கெஞ்சினதெல்லாம் மறந்துட்டீங்களா? அது பெரிய கதை, அதை இப்ப நம்மளால பெருசா பேச முடியல. ஆனா என் கைக்கு ப்ரூஃப் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பேசுவேன். இது ஒரு பக்கெட் இருக்கட்டும். அந்த கோவிலுக்குள்ள வந்து ஒரு சக மனுஷன் வந்து உள்ள போறதுக்கு நீங்க தப்பு, அப்படி போனது தீட்டு, அதனால அந்த கோவிலுக்கு வந்து களங்கம் ஏற்படுத்திருச்சு, அந்த தீட்டை கழிக்கணும்னு சொல்றிய. நான் என்ன சொல்றேன், தீட்டு எல்லாம் கழிக்க வேணாம், புல்டோசரை நான் கொண்டு வர கோவில் அடிச்சிருவோமா? இல்ல கேக்குற, புல்டோசரை கொண்டு வரப்பா. எப்பா கோயிலுக்கு தீட்டு ஆயிடுச்சுப்பா, களங்கம் ஆயிடுச்சுப்பா, அது எப்படிப்பா தண்ணி ஊத்தி கழுவி பூஜை புனஸ்காரம் பண்ணா மட்டும் எப்படிப்பா போவோம்? நானும் புல்டோசரை கொண்டு வர கோவிலே மொத்தமா அடிச்சிருவோமா?
எங்கெங்கெல்லாம் சக மனுஷன் உள்ள போன தீட்டுங்கிற கான்செப்ட் இருக்கோ அப்படிப்பட்ட கோயில அடிச்சிடலாமா? சோ இதுதான் சனாதனத்தோட புத்தி, இதுதான் முன்னாள் குடியரசுத் தலைவருக்கும் நடந்துச்சு, நாளைக்கு பாரத பிரதமருக்கும் நடக்கும், கீழே உள்ள நமக்கும் நடக்கும். இதெல்லாம் கூடாது. இங்க வந்து சக மனுஷன் எல்லாருமே சமம், எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் வேணும், எல்லாத்துக்கும் சுயமரியாதை வேணும் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம கான்செப்ட். ஆனா இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றதுதான் இதுனா பாஜகோட கான்செப்ட். அதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் வகையில நீங்க சொன்ன அந்த அக்கா, அவங்க பேர்ல வானதி சீனிவாசன் வந்து மீண்டும் அப்படிப்பட்ட வாதத்தை வச்சிருக்காங்க. ஆனா அந்த அக்காவுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல பாருங்க, ஏன்னா அந்த அக்கா வழி உள்ள போக முடியாது. ஒருவேளை அந்த அக்கா உள்ள போனாலும் இதே மாதிரிதான் கலங்கம் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லி இது அந்த இடத்த தண்ணி ஊத்தி கழுவி பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணுவானுங்க. அப்ப அந்த அக்கா தான் உள்ள போனா தீட்டுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, தனக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தா போதும், தனக்கு தேசிய தலைவர் பதவி கொடுத்தா போதும், தனக்கு பணம் வந்தா போதும், தன்னை பின்னாடி ஒரு கூட்டம் வந்தா போதும், தான் ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப்ல இருந்தா போதும், சுயநலத்துக்காக தன்னுடைய சுயமரியாதை மானத்தையே அடகு வைத்தவங்க தான் அந்த வானதி சீனிவாசன். சோ அந்த வானதி சீனிவாசனுடைய கருத்து இது, இதை தாண்டி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க பேரை சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன சொல்ல போனா வானதி சீனிவாசன் பேரை சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. நானும் வீட்டுல ஒரு முறை போயிட்டு குளிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்புறம் அவன் வந்து உள்ள போனா தீட்டுன்னா நீ சொல்ற, அப்ப உன் பேரை சொன்னா தீட்டுன்னு நான் நினைக்கிறேன். சோ இவ்வளவுதான் அவங்களை பத்தின நம்ம கருத்து. இதை தொடர்ந்து பல்வேறு கூட்டத்திட்டங்களை வந்து வைக்கிறாங்க. அமைச்சர் சேகர் பாபு தாண்டி தமிழ்நாட்டு அரசு நடத்தக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை என்பதே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அது என்னவா சொல்றாங்க அப்படின்னா, கோவிலினுடைய ஆகம விதிகளை சரியா பின்பற்றது கிடையாது. அதாவது இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48 நாள் கருத்து 48வது மண்டல பூஜை செய்யணும், அதுக்கிடையில் எந்த பூஜையும் நடக்கக்கூடாது. ஆனால் தைப்பூசமே நடந்து முடிஞ்சிருக்கு. இதனால வந்து ஆகமத்தினுடைய விதிகள் வந்து மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சு, இந்த மதச்சார்பற்ற திமுக அரசு தனக்கு கீழே இப்படி இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடாது, அதனாலதான் இது போன்ற பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த ஆகம விதிங்கிறது? யாருனே உருவாக்குனா சரி, ஆகம விதி சொல்றத ஃபாலோ பண்ணணும் வச்சுப்போமே. அந்த ஆகம விதி தான் சொல்லுது, நீங்களும் நானும் உள்ள போக கூடாது, நம்ம எல்லாம் சூத்துறேன், உள்ள போனா அந்த கல்லில் இருக்கக்கூடிய சக்தி வெளியே போயிடும், அந்த இடம் தீட்டாயிடும். உங்க தாத்தனும் எங்க தாத்தனும் முப்பாட்டனும் பூட்டனும் பேட்டனும் சேர்ந்து மண் அள்ளி ஜல்லி அள்ளி கல் அள்ளி கம்பி கட்டி அந்த கோவிலை கட்டும் பொழுது அந்த கோவிலுக்கு தீட்டு வரல, அந்த கல்லை உள்ள கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த சாமிக்கு தீட்டு வரல, அந்த இடத்துக்கு தீட்டு வரல. ஆனா இதெல்லாம் செஞ்ச பிறகு ஒருத்தர் பூணூல் போட்டுட்டு வந்துட்டு அங்க வந்து 1 லிட்டர் தண்ணியும் 2 பூவை போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் சொல்றான் நீ வந்தா தீட்டுடாங்கிறான். இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப இதுதான் ஆகமம்னா அப்படிப்பட்ட ஆகமமே தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஆகமமே தேவையில்லாம அந்த ஆகமம் வந்து சக மனுஷனை மனுஷனா பார்க்க கூடாதுன்னு சொல்லுது, மனுஷன் மத்தியில ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லுது, சாதி ரீதியான பிரிவினை இருக்குன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட ஆகமத்தை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? சிந்திக்க தெரிஞ்ச புத்தி உள்ள இந்த நாகரிக உலகத்துல இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி வந்திருக்க கூடிய இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட மடத்தனமான மூடத்தனமான ஒரு மனுஷனோட பொறப்பையே இழிவுபடுத்தக்கூடிய ஆகமத்தை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் நான் கேட்கிறேன். சோ அதனால ஆகமத்தை வச்சுக்கிட்டுதான் ஒருத்தங்க பேசுறாங்கன்னா அதுக்கு நம்ம பெருசா ரியாக்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். திரு சேகர் பாபு நடந்துகிட்ட அந்த தவறுக்காக, அவர் கோவிலுடைய கருவறுப்பில் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு வந்து ஒரு பிராச்சித்த கும்பாபிஷேகம் நடத்துன்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. இதுக்கு வந்து அந்த கோவிலினுடைய தலைமை அர்ச்சகரே வந்து வருத்தப்படுறாரு, அவரோட வருத்தங்கள் நீங்கிற மாதிரி நம்ம ஒரு பிராச்சித்த பூஜை வந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறாங்க. கூடவே வந்து முருக பக்தர்கள்ட்ட திரு சேகர் பாபு அவர்களை மன்னித்து கேட்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க திரு வானதி சீனிவாசன் அவர்கள்? முருக பக்தர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். என் ஊர்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து முருகன் மேல வெறித்தனமா வந்தன பக்தர்கள் இருக்காங்க, மாலை போட்டுட்டு போறாங்க, நான் அவங்களை 10 பேரை கூப்பிட்டு வரேன். அவங்க முருக பக்தர்கள் தானே, அவங்களுடைய மனசு தானே புண்பட்டுருச்சுன்னு சொல்ற, அவனுடைய சம உரிமையே அவன் கேட்கிறான். என் முருகனா நான் உள்ள போய் கும்பிடணும்னு கேட்கிறான், உள்ள விட்டுருவீங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வரட்டும், அந்த முருக பக்தனை முதல்ல சக மனுஷனா மதிங்க, சக மனுஷனா ஏத்துக்கிங்க, சக மனுஷனா பாருங்க, அதற்கப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க சொன்ன விஷயத்துக்கு வரலாம். இந்த தலைமை அர்ச்சகர் வந்து ஒண்ணு கடவுள் தான் கிடையாது, அப்படிப்பட்ட கடவுளே வந்தாலும் நீ கீழே இவன் மேலன்னு சொன்னா அப்படிப்பட்ட கடவுளே போனா மயிருன்னு சொல்லுவான் நானு. அப்படிப்பட்ட ஒருத்தங்க உட்காந்துக்கிட்டு உள்ள வரக்கூடாது வந்தா தீட்டு அப்படின்னு அந்த ஆளுடைய மனசு புண்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த வேலையை விட்டுட்டு போக சொல்லுங்க, இல்லைன்னா அந்த கோவிலை இடிச்சு தரைமட்டமாக்க சொல்லுங்க.
இதுக்காக நான் சேகர் பாபுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக நான் பேசல, சேகர் பாபுக்காக நான் பேசல, அவருக்கே வக்காலத்து வாங்க பேசல, நான் திமுக வக்காலத்து வாங்க பேசல. ஏன்னா ஆல்ரெடி நமக்கும் சேகர் பாபுக்கும் பர்சனல் இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுல அவரு என்ன எனக்குமோ மிரட்டி என்ன எனக்குமோ சத்தம் போட்டு சண்டை போட்டு அவர் என்னை அச்சுறுத்தினதுனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து மாறி பேசிட்டு குற்றச்சாட்டா இருக்கு. இங்க நீங்க சேகர் பாபுங்கிற விஷயமே வேணாம், அந்த இடத்துல ஏவாவேல் இருந்தாலும் அந்த இடத்துல இந்தாண்ட அதாவது எனக்கு எதிராக உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீ அந்த இடத்துல இருந்தாலும் அங்க ஒரு சக மனிதனாக நம்மளுடைய பார்வையும் கருத்தும் இதுதான். சோ அதாவது முருக பக்தனையே நீ சக மனுஷனா பார்க்க மாட்டேன், மதிக்க மாட்டேன். அப்புறம் அவங்க கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இல்ல அவன் தான் வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கேக்குறானா, அப்படி ஒரு விஷயமே இல்ல. இதுவும் ஒரு விதமான சனாதன புத்தி தானே, அந்த அம்மா ஒரு லூசு அவ்வளவுதான். வானதி சீனிவாசனுடைய கருத்துக்கு பதில் தெரிவித்த சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து அந்த கோவிலுடைய அந்த கருவறைக்குள்ளே நாங்கள் போல, அந்த அதை அந்த அதனுடைய கோவிலுக்கு கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அறையில் தான் நாங்கள் நின்று வழிபட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தவர் சொன்னார். ரெண்டாவது, வானதி சீனிவாசன் இது போன்ற செய்வதற்கு இது போன்ற பொது வழியில் பேசுறதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறார் அப்படின்னா, எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். ரெண்டாவது, கோவிலுடைய சொத்துக்களை ஒரு சிலர் அனுபவிக்கிறத நாங்கள் தடுத்து முடக்கி வச்சிருக்கோம். இது போன்ற விஷயங்கள் நாங்கள் செய்யறதுனால திரு வானதி சீனிவாசன் அவர்கள் ஊடக வெளிச்சத்திற்காக தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசிட்டு வராரு அப்படின்ற ஒரு கருத்து வச்சிருக்காரு. சேகர்பாபு கருத்து எப்படி பாக்குறீங்க? என்னைய கிட்ட சேகர்பாபுக்கு கட்ஸ் இல்லாம, என்னைய கிட்ட சேகர்பாபு வந்து வேஸ்டும். உண்மையாலுமே சேகர்பாபு கட்ஸ் இருந்தா உள்ள போகணும்னு நான் உள்ள போங்க சார். சார் நானும் சேகர்பாபு இடத்துல இருந்தேன் அப்படின்னா நான் உண்மையா சொல்றேன், சேகர்பாபு இடத்துல இருந்தேன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி அனைத்து சாமானியனும் உள்ள போகலாம், கோயிலுக்குள்ள போகலாம். அப்படி அனைத்து சாமானியனா அனைத்து சாமானியனாலும் கடைசி வரைக்கும் உள்ள போக முடியல, கோயில இழுத்து கூட்டுறாம கூட்டுறாம எல்லா பாப்பானு வீட்டுக்கு போகடாம, வீட்டுக்கு போயிட்டு சோத்தாக்கி தின்னுக்கடாம, இதைதான் பண்ணணும். நியாயமா பார்த்தா சேகர் பாபு இதைதான் செய்யணும். அட்லீஸ்ட் அந்த இடத்துல உள்ளவாது போயிருக்கலாம், சரி உள்ளதான் போலல்ல, அந்த அம்மா பாட்டுக்கு கட்டிக்கிட்டு போதுன்னு கண்டுக்காமது விட்டுறலாம். அதை ஒரு ஆளா மதிச்சு இவரு போயிட்டு நான் உள்ள போல நான் இங்கதான் நின்ன, என்ன சார் நீங்க இதுக்கெல்லாம் போயிட்டு வந்து சரி விளக்கம் தரலாமா சார்? நீங்களா விளக்கம் கொடுத்து உங்களை நீங்களா சிறுமைப்படுத்திக்கிறீங்க, ஏமா நான் உள்ள போலமா, நான் வெளியதாம்மா நின்ன, அப்ப நான் உள்ள போனா தீட்டாயிருமா, அதனால நான் உள்ள போலமான்னு உங்களை நீங்களே சிறுமைப்படுத்திக்கிறீங்க, உங்களை நீங்க தாழ்த்திக்கிறீங்க. நீங்க பண்ற செயல் சனாதனிகளுக்கு தான் அந்த அந்த விஷயம் ஸ்ட்ராங் ஆகும், சப்போர்ட் ஆகும். அடுத்தது இந்த இந்து சமய அறநிலையத்துறையில கண்ட்ரோல் இது இதை ஃபுல்லா தூக்கிட்டு கோயில் ஃபுல்லா பாஜக காரனுக்கு வேணும்னு கேக்குற அந்த லட்சணத்தை தான் இதுல பார்த்தேமே, சிறுவாச்சூர்ல பார்த்தேமே, நல்லா எத்தனையோ கோடி ஆட்டையை போட்டு நல்லா வலிச்சு நக்குனானுங்க, அந்த ஆட்டையை போட்ட நாலு பேருமே என்னென்ன பேசிக்கிட்டானுங்க, எப்படிலாம் பணத்தை பங்கு போட்டுக்கிட்டானுங்க, எப்படிலாம் காட்டி கொடுத்தானுங்கிற கூத்தை நீங்க பாத்துருப்பீங்க. அதை நம்ம தான் முதன் முதலாக ஸ்பாட்டுக்கு போய் நேரடியா அங்க 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 இதுல ஃபீல்டுல இருந்து வெளியே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் கோவில் உலகெல்லாம் ஃபாஸ்டா வந்து போக ஆரம்பிச்சிச்சு, நடக்க ஆரம்பிச்சிச்சு, இது ஒரு பக்கெட் இருக்கட்டுமே. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், இந்து சமய அறநிலையத்துறைய வந்து ஒழிச்சிட்டா இன்னமும் ஜாதி ரீதியான பாகுபாடு ஏற்றத்தாழ்வு கோவில் அதிகமாக ஆகும், பாஜக காரணங்க கிட்ட மொத்த சொத்தும் போகும், அவனுங்க கொள்ளையடிச்சு சாப்பிடுவானுங்க. சோ இதுதான் விஷயம். மிக்க நன்றி சத்யபிரபு, நேர்காணல் இணைந்ததுக்கு மிக்க நன்றி. ஆனா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.